சாதாரணமாக தண்ணி எத்தனை டிகிரியில் கொதிக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் நினைக்கலாம் இது என்னடா கேள்வி, ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனை கூட தெரியும் 100 டிகிரி செல்சியஸ் தான் கொதிக்கும் அப்படின்னு. ஆனால் அது வந்து சரியான பதில் இல்லை. தண்ணியோட பாய்லிங் பாயிண்ட் வந்து அதை இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ வந்து நம்ம தண்ணியை 10 டிகிரியிலையும் கொதிக்க வைக்கலாம், நேரில் 200 டிகிரியிலையும் கொதிக்க வைக்கலாம். புரியலையா? வாங்க இந்த வீடியோக்குள்ளே அதை பற்றி பார்ப்போம். அதாவது சீ லெவல், கடல் மட்டம், அந்த இடத்துல நம்ம இருக்கும்போது தண்ணியோட சராசரி பாய்லிங் பாயிண்ட் வந்து 100 டிகிரி செல்சியஸ். ஆனால் அதுவே நம்ம ஹைட்டாக போக போக அந்த டிஃப்ரென்ஸ் வந்து மாறும். இதுக்கு காரணம் வந்து ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு 20,000 மீட்டருக்கு மேலே போனீங்கன்னா அதோடய பாய்லிங் பாயிண்ட் வந்து 10 டிகிரி செல்சியஸாக இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் பூமிக்கு அடியில் ஒரு 50,000 மீட்டர் போனீங்கன்னா, அப்போ வந்து தண்ணியை பாயில் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா உங்களால் 200 டிகிரி செல்சியஸில் தான் அது பாயில் பண்ண முடியும். இதுக்கு காரணமும் ப்ரெஷர் தான். அதாவது கடல் மட்டத்துக்கு கீழே வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், அதே கடல் மட்டத்துக்கு மேலே போக போக ப்ரெஷர் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். இந்த டிஃப்ரென்ஸால தான் வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட்டும் மாறுது. சரி, இப்போ வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட்டை பற்றி பார்த்தோம். நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி பார்ப்போம். இப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஒரு நான் 2 பீக்கர் வச்சுருக்கேன், ஒன்றில் வந்து ஹாட்டான வாட்டர் வச்சுருக்கேன், இன்னொன்று வந்து கோல்டான வாட்டர் வச்சுருக்கேன். நான் இது ரெண்டையுமே ஃப்ரீசரில் வைக்கிறேன், ஃபுல்லாக சீல் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிட்றேன். நீங்கள் எது ஃபஸ்ட்டு ஃப்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க? சரி, நீங்கள் இப்போ நினைக்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் சொல்கிறேன், அது ஏன்னா நீங்கள் நினைக்கலாம் கோல்டான வாட்டர் அதுதான் ஆப்வியஸாக சீக்கிரம் ஃப்ரீஸ் ஆகும்னு நினைக்கலாம். ஆனால் அது வந்து தப்பு. ஹாட்டான வாட்டர் தான் ஃபஸ்ட்டு ஃப்ரீஸ் ஆகும். இதோட இந்த எஃபெக்ட் பேர் வந்து எம்பாம்பா எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இது ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி ஹாட்டான வாட்டர் தான் ஃபஸ்ட்டு ஃப்ரீஸ் ஆகுறதுக்கான பதிலை இப்போ வரைக்கும் உலகத்தில் நிறைய பேர் இதற்கு ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டாங்க, இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இந்த மாதிரி ஹாட்டான வாட்டர் தான் சீக்கிரம் ஃப்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத வந்து 500 BC மனுஷங்க வந்து ஒரு சில இடத்துல மென்ஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்போ இருந்தவங்களுக்கு கூட ஹாட்டான வாட்டர் தான் சீக்கிரம் ஃப்ரீஸ் ஆகும் தெரிஞ்சிருக்கு. நிறையா சொல்கிறாங்க, அதாவது இதுதான் காரணமாக இருக்கும் ஹாட்டான வாட்டர் ஃபஸ்ட்டு ஃப்ரீஸ் ஆகிறதுக்குன்னு. ஆனால் அதில் எதுவுமே இன்னும் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணப்படலை. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கார்ட் தரேன், அது ஒரு வெப்சைட், அதில் வந்து தெளிவாக சொல்லியிருப்பாங்க அதாவது என்னென்ன அசம்ஷன்ஸ் வைக்கிறாங்க அப்படிங்கிறத. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த எம்பாம்ப எஃபெக்ட் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், இந்த நம்பர்ஸ் எல்லாம் யாருமே அவ்வளோவா பேசுகிற பற்றி நான் கேள்விப்பட்டதில்லை. ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு ஃபுட் ரெடி பண்ணுறக்காக ஆவரேஜாக பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 25,000 லிட்டர்ஸ் தேவைப்படுது அவங்களோட ஃபுட் டெவலப் பண்ணுறக்காகவே. தென் அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட தண்ணி எல்லாத்துக்கும் சேஃபாக கிடைக்குதான்னு சொன்னால் இல்லை. அதாவது ஒரு மணி நேரத்துக்கு சராசரியாக 200 குழந்தைகள் சாகிறாங்க இந்த மாதிரி அன்சேஃப்டு வாட்டர் குடிச்சு. இந்த நம்பர்ஸ் இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்குதுன்னும் கம்மியான மாதிரி தெரியல. சரி, இதனால் நம்மளால் முடிஞ்ச அளவு வாட்டர் வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம அடுத்த விஷயத்தை பார்ப்போம். ஒரு குழந்தை தன்னோட 6வது மாதம் வரைக்கும் அந்த குழந்தைக்கு தேவைப்படுற தண்ணி எவ்வளோன்னு பார்த்தோம்னா, ஒரு சாதாரண அடல்ட்டை விட 7 டைம்ஸ் தண்ணி வந்து அந்த குழந்தைக்கு தேவைப்படுது. ஒரு 300 டன் தண்ணி தேவைப்படுது ஒரே ஒரு டன் ஸ்டீல் ரெடி பண்ணுறக்காக. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆவரேஜான அடல்ட் வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1/4 லிட்டர் தண்ணி அவங்க மூச்சு வெளியே விடுறதுல வந்து எவாப்ரேட் ஆகுது. ஒரு பிரெட் ஸ்லைஸ் ரெடி பண்ணுறதுக்கு வந்து நியர்லி 40 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் தேவை. அப்புறம் ஒரு 1/2 கிலோ சாக்லேட் ரெடி பண்ண வந்து 11,000 லிட்டர் கிட்ட வாட்டர்ஸ் தேவை. 500 பேப்பர் ஷீட்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு வந்து 3,700 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் தேவை. இது மாதிரியே நம்ம தினசரி வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற நிறையா விஷயங்களுக்கு தண்ணிங்கிறது ரொம்ப அவசியம்னு தெரிஞ்சுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கினாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் தாராளமாக சொல்லலாம். நான் அதை பற்றி வீடியோஸ் ரெடி பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.